எப்படி இருக்கீங்க எல்லாரும்? வெல்கம் பேக் டு another வீடியோ. ஆக்சுவலி இப்படி உட்காந்து பேசி உங்களெல்லாம் பார்த்து பேசி ரொம்ப காலமாச்சு, ரொம்ப வாசங்கள் ஆச்சு கூட சொல்லலாம். லாஸ்டா ஏதோ ஒரு கதை சொன்னப்ப அந்த மாதிரி உட்காந்து பேசினேன். பாக்கி ஃபுல்லா கிளிப்பிங்ஸ் போட்டு வாய்ஸ் ஓவர் அப்படியே போயிட்டு இருக்கு. எனக்கு ஆக்சுவலி ரொம்ப பிடிச்ச வீடியோஸ் இப்படி உட்காந்து பேசுறதா, எனக்கு பேசுறதா பிடிக்கும். அதுக்காக தான் யூடியூப் சேனலே திறந்து வச்சிருக்கேன். ஸோ பாத்தீங்கன்னா இன்னைக்கு என்ன டாபிக்னு பாத்தீங்கன்னா எங்களோட பொண்ணு பாக்குற ஸ்டோரி. நிறைய பேருக்கு வந்து ஸ்டோரிஸ் கேட்க ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும்ல. ஸோ எனக்கு இதை எப்படி தோணுச்சு அந்த ஐடியா, என்னோட ஒரு ஃப்ரெண்டுக்கு வந்து இப்ப கல்யாணம் பேச போறாங்க. ஸோ வந்து என்கிட்ட வந்து சும்மா நாங்க வந்து கால்ல பேசிட்டு இருக்க சொன்னா உனக்கு எப்படி இருந்துச்சு உன்னோட பொண்ணு பாக்குற எக்ஸ்பீரியன்ஸ், என்னெல்லாம் நடந்துச்சு அந்த மாதிரி கேட்டா அப்பதான் எனக்கு ஆஹா அடுத்த கண்டு கிளிக் ஆயிடுச்சு. சரி இதையே நம்ம ஒரு கதையா எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணக்கூடாது அப்படின்னா சரி இதை சொல்லலாம் அப்படின்னு நினைச்சேன். ஃபர்ஸ்ட் வந்து பொண்ணு பாக்குற எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றதுக்கு முன்னாடி எங்க இதுல கேரளால எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து மாப்பிள்ள வீட்டுக்காரங்க வந்து பாப்பாங்க, அப்புறம் வந்து பொண்ணு வீட்டுக்கார ஓகே ஓரளவு ஓகேன்னு தோணுச்சுன்னா பொண்ணு வீட்டுக்காரங்க வந்து போயிட்டு மாப்பிள்ள வீடு பாப்பாங்க. அப்புறம் தான் வந்து அந்த நிச்சயம் அந்த மாதிரி ஃபார்மாலிட்டி எல்லாம் நடக்கும். ஸோ யூஸ்வலா இந்த மாதிரிதான், பொண்ணு வீடு ஃபர்ஸ்ட் பாத்துட்டு அப்புறம் மாப்பிள்ள வீடு பாத்துட்டு அப்புறம் ஓகேன்னா நிச்சயம் பண்ணுவாங்க. ஈவன் தமிழ்நாட்டிலயும் அப்படிதான் நினைக்கிறேன், எனக்கு கரெக்டா தெரியல எனக்கு இந்த சைடு எப்படின்னு. ஸோ இப்படிதான் வந்து ஃபர்ஸ்ட் என்னோட பொண்ணு பாக்குற எக்ஸ்பீரியன்ஸ்க்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி நான் வந்து லவ் ஸ்டோரி ஆல்ரெடி போட்டிருக்கேன், அது பார்க்காதவங்களுக்கு லிங்க் நான் கொடுக்குறேன், அது பாருங்க, அப்பதான் வந்து கண்டினியூஷன் கொஞ்சம் புரியும். ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட் பாருங்க. பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த ஜாதகம் எல்லாம் செய்யலான்னு சொன்னாங்களா, அப்பயே நாங்க வந்து பேச ஆரம்பிச்சிட்டோம். அப்பயே எங்க ரெண்டு பேருக்கும் பிடிச்சி நாங்க வந்து ஓகே இதுதான் மையே இதுதான் பொண்ணு அப்படிங்கிற மாதிரி ஆல்ரெடி முடிவா இருந்துச்சு. நான் இந்த வந்து பொண்ணு பாக்குற ஸ்டோரி சொல்றதுக்கு இன்னொரு காரணமும், எனக்கு வந்து ஃபியூச்சர்ல எப்பயாவது ரொம்ப காலம் கழிச்சு இந்த யூடியூப்ல வந்து வீடியோஸ் அப்படியே இருக்கும்ல. சோ எனக்கு என்னோட எக்ஸ்பீரியன்ஸே வந்து கால் பண்ணி திரும்ப அதை போட்டு பாக்குறப்போ ஒரு மாதிரி ஹாப்பியா இருக்கும். அப்புறம் என்னோட பையன் பாப்பா ஒரு மாதிரி ஜாலியா இருக்கும், சரி இதுல போட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு, அது இன்னொரு காரணம். சோ அங்க கதைக்குள்ள போலாம். நம்மளோட சேனல் இப்பதான் புதுசா பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. வீடியோ வந்து லைக் பண்ணி வச்சிருங்க, யாருமே லைக்கே பண்ண மாட்டீங்க, எல்லாரும் மறந்துடுறீங்க. லைக் நிறைய இருந்தாதான் வந்து வீடியோஸ் வந்து அதிக பேருக்கு ரீச் ஆகும். சோ லைக்கே இருக்க மாட்டேங்குது. இப்போ ஒரு 600 பேர் பார்த்தா கூட ஒரு 20 லைக் தான் இருக்கு. தயவு செஞ்சு லைக் பண்ணுங்க, அப்புறம் உங்களோட ஃபீட்பேக்ஸ் வந்து கமெண்டா சொல்லுங்க, வீடியோ பிடிச்சா ஷேர் பண்ணுங்க. அப்ப வாங்க கதைக்குள்ள போலாம். இதே நிறைய தடவை சொல்லிட்டு கதைக்குள்ள போலான்னு ஆக்சுவலி கதைக்குள்ள போயிடலாம். பாத்தீங்கன்னா இது வந்து நாங்க முன்னாடி பேசிட்டோம்ல. சோ ஃபர்ஸ்ட் நாங்க வந்து பொண்ணு பாக்கிறதுக்கு கேரளா போயிருந்தேன் 2017ல. இதெல்லாம் நாங்க வந்து திருச்சியில இருந்து கேரளா போயிட்டோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து என்னோட பாட்டி வீட்டுக்கு வந்து பாக்கட்டும், பிடிச்சிருந்தா தானே அப்புறம் திருச்சிக்கு வரணும், அப்புறம் அவங்க வீட்டுக்கு போகணும். சரி அதனால எதுக்கு எடுத்த வழிக்கு அவ்வளவு தூரம் அவங்களை அலைய விட வேணாம் அப்படின்ட்டு நாங்க வந்து கேரளா போயிட்டோம் ஃபர்ஸ்ட். சோ என்னோட பாட்டி வீட்டுல வச்சுதான் வந்து ஃபர்ஸ்ட் பொண்ணு பாக்குற இன்சிடென்ட் நடக்குது. மிதுன் பாத்தீங்கன்னா பியர்ட் எல்லாம் வச்சிருப்பாங்க, தாடி எல்லாம் இருக்கும் கொஞ்சம் லைட்டா. ஆனா வந்து நான் வந்து சொல்லியிருந்தேன் எனக்கு வந்து கிளீன் ஷேவ் தான் பிடிக்கும் அப்படின்னு. எனக்கு ஆக்சுவலி கிளீன் ஷேவ் ரொம்ப பிடிக்கும், ஒரு மாதிரி அம்புல் பேபி மாதிரி இருந்தா. ஈவன் நான் வந்து காலேஜ்ல சைட் அடிக்கிறப்ப கூட இந்த மாதிரி கிளீன் ஷேவ் இருக்கிற பசங்களை தான் பார்ப்பேன். ஸோ வந்து எனக்கு கிளீன் ஷேவ் இருக்கட்டும் எனக்கு இருக்கணும்னு சொல்ல, எனக்கு கிளீன் ஷேவ் பிடிக்கும்ன்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ பொண்ணு பாக்குற அன்னைக்கு முத நாள் போய் மீசை தாடி எல்லாத்தையும் அடிச்சிட்டாங்க. நான் எல்லா போட்டோஸும் அட்டாச் பண்றேன் இதுல, பொண்ணு பார்க்க வந்தது அவங்க உட்காந்துருக்கிறது அந்த போட்டோஸ் எல்லாம் இருக்கு, அப்புறம் அந்த பூ வச்சு விடுறது தமிழ்நாட்டுல வந்துட்டு அது எல்லாமே போட்டோஸ் இருக்கு, நான் எல்லாத்தையும் அட்டாச் பண்றேன். சோ பாத்தீங்கன்னா முதல் நாளே போயிட்டு ஃபுல் கிளீன் ஷேவ் பண்ணி போட்டோ அமைச்சிருந்தாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா சூப்பரா இருக்கு அப்படின்னு சொன்னேன். ஆக்சுவலி பெரியவங்களுக்குலாம் லைட்டா மீச தாடியெல்லாம் இருந்தா தானே பிடிக்கும், அது மட்டும் இல்ல அப்பதானே பாக்க ஒரு மெச்சோர்டான லுக் இருக்கும் அப்படின்னு இவங்களுக்கு எல்லாம் ஒரு மைண்ட் செட். சோ ஃபர்ஸ்ட் இவங்க வந்து பாத்தீங்கன்னா பொண்ணு பாக்குறப்ப ஒரு பஸ்ல ஒரு படையே வந்து இறங்குச்சு, அவ்வளவு பேரு. எல்லாரும் ஃபர்ஸ்ட் 4 பேர் போவாங்க, பொண்ணு பார்த்து பிடிச்சா தானே அப்புறம் நிறைய பேர் கூட்டிட்டு வருவாங்க. இது வந்து நிறைய எல்லாருமே வந்துட்டாங்க, ஏன்னா அம்மாக்கெல்லாம் வந்து ஆல்ரெடி இதுதான் அப்படின்னு மைண்ட் பிக்ஸ் பண்ணிட்டாங்க. நாங்களும் பேசிட்டு இருந்தோம், அப்புறம் அம்மாக்கு பிடிச்சிருந்துச்சு, சோ இதே போதும் அப்படிங்கிற மாதிரி அவங்க எல்லாருமே கூட்டிட்டு வந்துட்டாங்க. அப்புறம் தூரனால அலைய வேணாம் ஒரு தடவையும் வேணாம் அப்படின்ட்டு வந்து உட்காந்துட்டாங்க. எல்லாரும் சொன்னாங்க டீ கொடு நீ தான் குடுக்கணும் அப்படின்னு, நான் சொல்லிட்டு முடியவே முடியாது எனக்கு இந்த மாதிரி ஒருத்தவங்களுக்கா டீ கொடுத்துட்டு அது ஒரு மாதிரி ஆக்வர்டான சிச்சுவேஷன் தான் இருக்கும். சோ நீங்களே யாராச்சும் கொடுத்துருங்க அப்படின்னு என்னோட பாட்டியோட அம்மா தான் வந்து டீ எல்லாம் கொடுத்தாங்க எல்லாருக்கும். அப்புறம் வந்து மாப்பிள்ள வந்துட்டு மிதுன் வந்துட்டு உட்காந்துட்டு சேர்ல உட்காந்துட்டாங்க. அப்புறம் வந்து என்னோட அம்மா உள்ள ஓடி வந்து சொன்னாங்க, ஏ அழகா இருக்கான், நல்ல கலரா இருக்கான், ஒல்லியா சின்ன பையன் மாதிரி இருக்கான் அப்படின்ட்டு சொன்னாங்க. உடனே எனக்கு வந்து ஐயோ பாக்கணும் அப்படின்னு, ஏன் கூப்பிட மாட்டாங்க இது வரைக்கும் வெளியிலேயே கூப்பிட மாட்டாங்க அப்படின்னு. நான் இந்த கதை சொல்றப்ப ஈறி விழிச்சிட்டு இருக்கேன் இப்பதான் தெரியும். சோ அவ்வளவு ஒரு எக்ஸைட்டடா இருக்கு எனக்கு சொல்றதுக்கு, எனக்கே ரொம்ப பிடிக்கும், எனக்கு சும்மாவே கதை சொல்ல பிடிக்கும். அதுவும் இந்த மாதிரி
எல்லாம் சொல்ற பாரு மாதிரி எக்ஸைட்டா இருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து ஏன் கூப்பிட மாட்டாங்க அப்படின்ட்டு நானும் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். அப்புறம் பொண்ணை கூட்டிட்டு வாங்கன்னு சொன்னால நான் போய் பார்த்தேன்னா ஜாலியாக நான் வந்து ஃபஸ்ட்டு ஃபேஸ் பார்க்க எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. ஸோ ஒரு மாதிரி திருத்திருன்னு முழிச்சுட்டு இருந்தேன். கொஞ்சமாச்சும் ஷையாக வந்து நம்ம பேக் பண்ணும்ல அப்படி திருத்திருன்னு முழிச்சுட்டு இருந்தேன். அப்புறமாட்டு வந்து பார்த்தேன், பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணாங்க. இல்லை ஃபஸ்ட்டு வந்து ஒரு மாதிரி பார்க்கவே மாட்டாங்க, ஒரு மாதிரி வெக்கப்பட்டு உட்காந்து வெக்கப்பட்டுட்டு அதை எப்படி சொல்றதுன்னு தெரியல, ஒரு மாதிரி உட்காந்தாங்க. என்ன என் மூஞ்சியே பார்க்கல. அப்புறமேட்டு தான் பார்த்துட்டு சிரிச்சாங்க. எங்க ரெண்டு பேருக்கும் ஒரு மாதிரி நக்கலா சிரிப்பு ஒரு மாதிரி சிரிச்சோம். அந்த ஷை அந்த மாதிரிலாம் இல்லை, ஆல்ரெடி பேசினதுனால ரெண்டு வாரம் பேசினோம் ஆல்ரெடி. ஸோ ஒரு மாதிரி சிரிச்சுட்டு அப்புறம் போய் தனியா பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரூமுக்கு வந்துட்டு ரூம்குள்ளதான் வந்து தனியா பேசுங்க அப்படின்னு சொல்லி டோரை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. டோர் க்ளோஸ் பண்ணி தனியா பேசணும்னா என்ன பேசுறதுனே தெரியல. ரெண்டு வாரம் போன்ல பேசியிருக்கோம், சாட் தான் பண்ணிருக்கோம், வீடியோ காலோ காலோ எதுவுமே பண்ணதில்லை. ஸோ என்ன பேசுறதுனே தெரியல, திரு திருன்னு முடிச்சுட்டு இருந்தேன். ஒரு செல்ஃபி ஆச்சு எடுத்துருக்கலாம்னு இப்ப தோணுது. அந்த போட்டோ லைஃப் லாங் ஒரு மெமரியா இருந்திருக்கும்ல. ஆனா அப்பெல்லாம் வந்து எதுவுமே தோணல, என்ன பேசுறதுனே தெரியல, அப்படியே நின்றுட்டு இருந்தோம். அப்புறமேட்டு மிதுன் வந்து நின்றுட்டு வா ஹைட் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. நின்றுட்டு பார்த்தா நான் ஷோல்டர் அளவுக்கு தான் இருந்தேன், அவங்க கொஞ்சம் டால்ல, ஸோ பாக்கலாம். அப்புறமேட்டு சொன்னாங்க உடம்பு கொஞ்சம் குறைச்சிரு ஒடே அப்படின்ட்டு இருந்துச்சு எனக்கு. ஃபர்ஸ்டே பொண்ணு பாக்குறேன் யாராச்சும் சொல்ற ஒரு டைலாகா. அப்ப நான் நினைச்சேன் ஓகே போல, அதனால தானே குறைக்க சொல்றாங்க, இல்லன்னா எதுக்கு இவ்வளவு கஞ்சிசன் அப்படின்னு ஒரு சைடு ஜாலியா இருந்துச்சு, இன்னொரு சைடு வச்சுக்கிறேன். ஃபர்ஸ்டே உடம்ப குறைன்னு சொல்லவும். அப்புறமா வந்து வேலையில போயிட்டோம், நாங்களே ஓபன் பண்ணி போயிட்டோம். அவங்க அம்மால வந்து இன்னும் கொஞ்சம் பேசுங்க பேசுங்க, நாங்க என்னத்த பேசுறது ஒண்ணும் இல்ல பேசுறதுக்கு. அப்புறம் அவங்க அம்மா வந்துட்டு எனக்கு என் மாமியார் வந்து ஹக் பண்ணி ஒரு உமா எல்லாம் கொடுத்தாங்க. அதெல்லாம் பாத்துட்டு நிறைய பேருக்கு டவுட் வந்துருக்கு நினைக்கிறேன். எல்லாரும் ஃபர்ஸ்டே இவங்க என்ன உமா எல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு யோசிச்சாங்கன்னு நினைக்கிறது தெரியல. என்னன்னா அம்மாக்கெல்லாம் ஆல்ரெடி வந்து ஃபிக்ஸ்ட் மைண்ட் இதுதான் அப்படின்னு. அப்ப அம்மா வந்து உமா எல்லாம் கொடுக்குறப்ப எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு, லைக் மாமியார் ரொம்ப ஸ்வீட் அப்படின்னு. அவங்க டீச்சர் வேறல, அவங்களுக்கு எப்படி ரொம்ப ஒரு ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க அப்படின்னு நான் நினைச்சேன். அவங்க வந்து செம்ம கூல், ரொம்ப ஜாலி. அப்புறமா இவங்க வந்து போயிட்டாங்க, போயிட்டு இவங்க ஹோட்டல் எல்லாம் சாப்பிட்டுட்டு அப்புறம் வீட்டுக்கு போயிட்டாங்க. எல்லாரும் போனதுக்கு அப்புறம் எல்லாரும் சொன்னாங்க அந்த பையன் வந்து சின்ன பையன் மாதிரி இருக்கான், நீ குண்டா இருக்க பாரு வேணாம்னு சொல்ல போறாங்க அப்படின்னு. ஒரு சைட்ல பக் பக் இருந்துச்சு. ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் கழிச்சு நான் கால் பண்ணேன், கால் பண்ணனா மெசேஜ் அமிச்சேனான்னு தெரியல, பிடிச்சிருக்கா அப்படின்னு அந்த மாதிரி ஏதோ கேட்டோம். ரெண்டு பேர் அவங்க அமிச்சாங்களா நான் அமிச்சாங்க ஞாபகம் இல்லை, கரெக்டா யாரோ ஒருத்தவங்க அமிச்சுட்டு ஏதோ சொன்னோம் பிடிச்சிருக்குன்னு. பிடிக்காதுன்னு எப்படி சொல்ல முடியும், என்னடா பிடிக்காதுன்னு சொல்லிடுவாங்களோன்னு ஒரு சின்ன பயம் இருந்துச்சு இருந்தாலும், ஆனா அப்படியெல்லாம் சொல்லல. இது மாதிரி ஏதோ ஹாப்பியே இந்த மாதிரிலாம் ஏதோ சொன்னாங்க. அப்புறம் நாங்கள் வந்து பேச ஆரம்பிச்சிட்டோம். நெக்ஸ்ட் டேவே ஏன்னா நாங்கள் வந்து ட்ரிச்சுக்கு போகணும், ஸோ நெக்ஸ்ட் டேவே இது எல்லாமே ஓகேன்னு சாயங்காலம் அவங்க கால் பண்ணி சொல்லிட்டாங்க. நாளைக்கு வந்து நீங்கள் வாங்க அப்படின்னு, ஏன்னா அவங்க அப்பயே ஓகேங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. ஸோ ஈவினிங் கால் பண்ண சொன்னாங்க, நாளைக்கு நீங்கள் வந்து எங்கள் வீடு பாருங்க அப்படின்னு. நெக்ஸ்ட் டே வந்து என்னோட அம்மா அப்பா அப்புறம் நிறைய பேர்லாம் வந்து போயிட்டு மிதுனோட வீடு பார்த்துட்டு வந்துட்டாங்க. அப்புறம் எல்லாமே ஓகே ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிச்சுக்கு வர வேண்டிய ட்ரிச்சிக்கு வீடு வந்து பாக்கணும்ல, சோ அதுதான் வந்து நெக்ஸ்ட் நடக்க போகுது. சோ இதெல்லாம் ஓகே ஆயிட்டு எல்லாம் நாங்க வந்து ட்ரிச்சிக்கு போயிட்டோம். எனக்கு காலேஜ் இருந்துச்சு, அங்க போயிட்டேன். இவங்களும் ஒர்க் போயிட்டாங்க பெங்களூரு. சோ எல்லாம் இங்க ஷார்ட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ட்ரிச்சிக்கு வந்து அம்மா வந்து ஒரு 10 பேர் கிட்ட கூட்டிட்டு வந்தாங்க ட்ரிச்சிக்கு எங்களோட வீடு பாக்குறதுக்கு வரணும்ல. இவங்க ஆல்ரெடி ரிலேட்டிவ்னால இவங்களோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் ஆல்ரெடி அங்க இருக்காங்க. சோ வந்து ஒரு 2-3 நாள் வந்து ஸ்டே பண்ணியிருந்தாங்க அந்த ரிலேட்டிவ்ஸ் வீட்டுல. என்ன வந்து ஃபர்ஸ்ட் டே பார்க்க வந்துட்டு பூலாம் வச்சு விட்டாங்க. ஆக்சுவலி எங்க இதுல வந்து அந்த மாதிரி கல்ச்சர்லாம் எதுவுமே இல்லை, பட் என்னோட அத்தைங்க எல்லாம் வந்து இவங்களோட ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க, அவங்களும் ரொம்ப நாளாவே தமிழ்நாட்டில் இருக்கனால அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க போல இந்த மாதிரி தட்டு கொடுக்கணும் பூ வைக்கணும் அந்த மாதிரி இங்க தமிழ்நாடுல ஸ்டைல். நாங்க வந்து ரொம்ப காலமா ட்ரிச்சில இருக்கனால நாங்களும் அப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லனால அவங்க வந்து பூவு தட்டில் நிறைய ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சிருந்தாங்க எல்லாரும். அப்புறம் எல்லாரும் தட்டெல்லாம் மாத்திட்டா எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க. அப்புறம் சாப்பிட்டுட்டு சாயங்காலம் வந்து நாங்க ஊர் சுத்த போனோம், ஃபேமிலியா எல்லாரும் போனோம் கடைக்கு. மங்களன் போத்தீஸ் போனோம், ஃபர்ஸ்ட் வந்து போத்தீஸ் போனோம் கார்ல. போத்தீஸ் போயிட்டு எனக்கு வந்து இவங்க 2 dress எடுத்து கொடுத்தாங்க, சுடிதாரு. அப்புறமேட்டு ஆல்ரெடி பெங்களூர் இருந்து கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க, அதெல்லாம் கொடுத்தாங்க. அப்புறமேட்டு நைட்டு பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே 3 நாள் இருந்தாங்கல்ல. இதுக்கு முன்னாடி இன்னொன்று நடந்துச்சு. ஃபர்ஸ்ட் டே வந்து ட்ரெயின் மிஸ் பண்ணிட்டாங்க, மித்துனே வரல, ட்ரெயின் மிஸ் ஆகி அப்புறம் பெங்களூர்ல இருந்து வேற எங்கேயோ தமிழ்நாட்டுக்கு ஏதோ ஒரு ட்ரெயின் போய் அங்கேருந்து ஏறி லேட்டா வந்தாங்க. ட்ரெயின் எல்லாம் மிஸ் ஆகி என்னென்னமோ நினைச்சு அப்படி நினைச்சேன், ஐயோ சகுடுமே சரியில்லையே, ட்ரெயின் ஃபர்ஸ்டே வரப்படி இல்லையே அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் இப்படி அப்படியே பிடிச்சு வந்துட்டாங்க நெக்ஸ்ட் டே.
அப்புறமா நெக்ஸ்ட் டே வந்து இது கூட்டிட்டு போனோம், சிசிடி கூட்டிட்டு போனோம். கூட்டிட்டு போனாங்க இல்ல, நான் கூட்டிட்டு போனேன், நான் தான் வந்து ஸ்கூட்டி ஓட்டிட்டு போனேன். இவங்களுக்கு வந்து அங்க பைக் எல்லாம் எடுக்கல, பைக் ஓட்ட லைட்டா அப்ப வந்து பயம் இருந்துச்சு, ஏன்னா டச் விட்டு போயிடுச்சு பெங்களூர்ல இருக்கனால. நான் தான் வந்து ஸ்கூட்டில கூட்டிட்டு போயிட்டு சிசிடி கூட்டிட்டு போனேன். சரி, ஒரு கெத்தா இருக்குமே, ஃபர்ஸ்ட் டைம் கொஞ்சம் ஹைடெக்கான டீ கடைக்கு போலாம் அப்படின்ட்டு சிசிடி கூட்டிட்டு போலாம். அப்புறமேட்டு ஒரு லாவா கேக்கும் ஒரு டீயும் வாங்கினோம். எனக்கு ஆக்சுவலி வந்து கேக் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த டீயும். இவங்க வந்து என்ன டீக்கே 200-300 ரூபா போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க, நான் அழப்பாவி அப்படின்ட்டு இருந்துச்சு. அப்புறம் அந்த லாவா கேக் வந்து ஃபுல்லா சாப்பிடல, நான் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் சீன் போடணும்ல, எடுத்த வரைக்கும் அந்த ஃபுல் கேக்கு தின்றக்கூடாது, இல்லை பாதி கேக் சாப்பிட்டுட்டு போதும் போதும் நீங்க சாப்பிடுங்க அப்படிங்கிற சொன்னேன். அந்த போட்டோஸ்லாம் எங்கிட்ட இருக்கு, அந்த சிசிடியில் எடுத்தது அதெல்லாம் அட்டாச் பண்றேன், ஸ்கூட்டியில போனது அது எல்லாமே. அப்புறமா நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, நெக்ஸ்ட் டே வந்து நாங்க திமோரா போனோம். நான் வந்து இருக்கவே நல்ல ஹைடெக்கா நல்ல ரெஸ்டாரண்ட் எல்லாம் பார்த்துட்டு திமோரா வந்து பஃபே இல்ல ஆர்டர் பண்ணி சாப்பிட்ற மாதிரி அதுக்கு வந்து லஞ்ச் டேட் போனோம். அது வந்து நாங்க ரெண்டு பேர் தான் போனோம், சிசிடி நாங்க ரெண்டு பேர் தான் போனோம். நெக்ஸ்ட் டே வந்து திமோரா போயிட்டு அங்க சாப்பிட்டோம். அப்புறமேட்டு எஃப்எஸ்எம் ஹைப்பர் மால் போனோம் ட்ரிச்சியில. அப்புறம் அங்கெல்லாம் சுத்திட்டு அங்கேயும் போய் ஏதோ ஒரு கடையில ஐஸ்கிரீமோ ஏதோ வாங்கி சாப்பிட்டோம். அதுக்குள்ள நாங்க வந்து ரொம்ப ஜோவியலா சகஜமா போயிடுச்சு, எனக்கு அந்த ஷை அதெல்லாம் எதுவுமே இல்லை, ஏதோ ஃப்ரெண்டு மாதிரிதான் இருந்துச்சு. ஸோ வந்து அங்கேயும் சாப்பிட்டுட்டு அங்க ஒரு காமெடி என்னன்னா, எனக்கு எஸ்கலேட்டர் அங்கேயா இல்ல ஏதோ ஒரு இடத்துல எனக்கு கரெக்டா தெரியல, எஸ்கலேட்டர்ல இறங்குறதுனா எனக்கு செம பயம், பயத்தையும் காமிக்க முடியாது, அசிங்கமா போயிடுமே எஸ்கலேட்டர்ல இறங்க தெரியாது, நான் ஏறுறது கூட நான் ஏறிடுவேன், நான் இறங்குறப்போ எஸ்கலேட்டர்ல இறங்க தெரியாது நின்றுட்டே இருந்த லிப்ட்ல போலாம் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் எதுக்கு லிப்ட், அதான் எஸ்கலேட்டர் இருக்குன்னு சொன்னேன், இல்ல பரவாயில்ல லிப்ட்லயே போயிடலாம் அதான் ஈஸியா அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் மழப்பிட்டு இருந்தேன். அப்புறம் தெரிஞ்சிச்சு எனக்கு எஸ்கலேட்டர்னா பயம் போல அப்படின்ட்டு. அப்புறம் கை பிடிச்சிட்டு மெதுவா இறங்கி போனோம் எஸ்கலேட்டர்ல. எனக்கு அந்த இப்படி டீப்பா இருக்குள்ள சே விழுந்துருவோமா அப்படிங்கிற மாதிரி ஒரு பதட்டத்திலே இருக்கும் எனக்கு, அது மாதிரி இருக்கும். ஆக்சுவலி நான் எதுவுமே யோசிக்காம பேசிட்டு இருக்கேன். எனக்கு அடுத்து என்ன சொல்ல என்னென்ன பாயிண்ட் சொல்லணும்னே எனக்கு மறந்து போச்சு, என்ன சொல்லணும்னு தெரியல, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டோம். அப்புறம் அவங்க கிளம்பிட்டாங்க. போறப்ப ஆக்சுவலி எனக்கு என்னன்னு தெரியல, மனசூர் மாதிரி பாரு வந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் இப்படி வந்துட்டு ட்ரெயின்ல போறாங்க, ஊர்லன்னா அப்படி தெரியல, அவங்க பஸ்ல போயிட்டாங்க, இங்க வந்துட்டு 2-3 நாள் இருந்தாங்கல்ல. ஸோ ஃபர்ஸ்ட் அவங்க போறப்ப பெங்களூர் போறப்ப அவங்க அம்மா எல்லாம் அதுக்கு முன்னாடி ட்ரெயின்லேயே போயிட்டாங்க, முத நாளே போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க வந்து பாலக்காடு போயிட்டாங்க, இவங்களுக்கு வந்து பெங்களூர் தான் போகணும். ஸோ நெக்ஸ்ட் டே ஒரு நாள் இருந்துட்டு தான் போனாங்க. அப்புறம் போற மாதிரி ஹெவியா இருந்துச்சு ஹார்ட், நான் லைட்டா அழுதேன்னு நினைக்கிற ஞாபகம் இல்ல. அப்புறம் அதெல்லாம் முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான் என்னோட பொண்ணு பாக்குற ஸ்டோரி. உங்களுக்குலாம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, எல்லாத்தையும் பண்ணுங்க. இந்த ஏதாச்சும் பாயிண்ட்ஸ் விட்டுட்டேன்னா தெரியல, விட்டுருந்தா நான் வந்து இன்னொரு இதுல சொல்றேன், அவ்வளவுதான் நினைக்கிறேன். இங்க வந்தாங்க, அங்க போனோம், அதெல்லாம் முடிஞ்சிச்சு, பூ வச்சு விட்டாங்க, அதுதான் கதை. இன்னும் நல்ல வீடியோல சந்திக்கும் வரை, டாடா பை, பை, சீ யூ.